ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு இன்கம் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கம்பெனி இருந்தாலும் இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி பிளான் கொடுத்துருக்காங்க. இது யாருனாலும் வந்து செய்யலாம். வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெளியே வேலைக்கு போயிட்டு ஒரு ஃப்ரீயாக 1 ஹவர் 2 ஹவர் இருந்தால் கூட இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஏகப்பட்ட இன்கம் வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக உள்ளே வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நிறைய பேர் இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. 1 லேக்ஸ் 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் தான் வந்து இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. சொல்லு, ஒரு 6 மாதம் இருந்தவங்க தான் வந்து 40,000 80,000 தான் வந்து இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வந்து இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகிட்டுருக்குது. ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து டிஃப்ரெண்ட் ஒரு காம்பினேஷனில் வந்து கொண்டு வந்து இன்கம் வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நிறைய அவங்களால் அச்சீவ் பண்ண எல்லாமே இதில் அச்சீவ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஹவுஸ் ஃபண்டு, கார் ஃபண்டுன்னு சொல்லி எல்லாமே இதில் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் கம்பெனி ஈஸி பிளானாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸி பிளான்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி பிளான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்ம இன்கம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம. ஓகேங்களா? நம்ம அதாவது வந்து மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணால் இதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இன்கம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஓன் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் தான். ஓகே, இந்த கம்பெனி நேம் வந்து யூனிலைஃப் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. எல்லாம் வந்து நமக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. அதனால் வந்து எந்தமே பயப்பட தேவையில்ல, நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் என்னென்னா வந்து ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். இதில் வந்து எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் தான். இது வந்து ஃப்ரீ தான், 100% ஃப்ரீ தான் நமக்கு. இது நம்ம இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி உள்ளே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேடியேஷன் பேவுச்சு, இதில் வந்து 8 ப்ராடக்ட் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி இது பண்ணலாம். இருக்கிறதுலே வந்து ரேடியேஷன் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ரேடியேஷனால் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வாங்கி உள்ளே இப்போ வரது மூலிமா நமக்கு வந்து இன்கம் சோர்ஸ் வந்து இந்த கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. மொத்தம் வந்து 6 டைப் ஆஃப் இன்கம் தந்துட்டுருக்காங்க. மேட்சிங் போனஸு, மேக்னெட்டிக் மேட்சிங் போனஸு, ராயல்ட்டி போனஸு, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸு, ரீபர்ச்சேஸ் போனஸு, லைஃப் செக்யூரிட்டி போனஸ்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இது என்னென்னா வந்து பைனரி கான்செப்ட். ரைட்டு லெஃப்ட்டு மேட்ச் ஆகும் போதே நமக்கு 150 ரூபா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியும், 2:1, 1:2, ரைட்டு லெஃப்ட்டு மேட்ச் ஆனவொடனே நமக்கு 150 ரூபா வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு கீழே வருது, 4 பேர் ஆகிட்டோடனே நமக்கு கீழே உள்ளவங்க 150 ரூபா வருது, மேலே உள்ளவங்க 300 ரூபா வருது. இது வந்து டெய்லி இன்கம் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து 14 லெவல் இருக்குது. நம்ம பேசிக் லெவல்லையே நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 900 எடுக்கலாம். அடுத்த லெவல் போயிட்டிங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து 2100 வரைக்கும் இருக்கலாம். தேர்ட் லெவல் போயிட்டிங்கன்னா, செகண்ட் லெவல் போயிட்டால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம 4500 எடுக்கலாம். தேர்ட் அப்கிரேட் போயிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 9000 வரைக்கும் எடுக்கலாம். இந்தமாதிரி ஏகப்பட்ட அப்கிரேட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே 8th அப்கிரேட் போயிட்டிங்கன்னா 1,20,000. இங்கே இதே வந்து 14th அப்கிரேட் தான் போயிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி கம்பெனி பிளான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதில் வந்து அதிகமாக வந்து வின் பண்ணுற பர்சன்டேஜ் தான் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ 2%னாலே பாரு, 33000 ஒரு நாளைக்கு 33000 இன்கம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஜஸ்ட் 1% வைங்க, அதுவே பாருங்கள் 16000 ரூபா வருது. 10000 ரூபா வச்சாலே 3 லட்சரூபா நம்மக்கிட்ட இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது வந்து ராயல்ட்டி இன்கம். இங்கே 10000 பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் சொல்லி தனியாக தராங்க. ராயல்ட்டி இன்கம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இங்கே வந்து கிஃப்ட்ஸ் இதெல்லாம் தராங்க. 50 பேர் வந்துச்சுன்னா பென்னு, 250 பேர்ன்னு வந்துச்சுன்னா வந்து ஷூட்டு, 500 பேர் வந்துன்னா வாட்ச்சு, 1000 பேர் வந்துச்சுன்னா 5000 ரூபா மணி, மொபைலு, லேப்டாப்பு, ஃபோனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லேக்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணிடுது. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது நிறைய கம்பெனியை கம்பேர் பண்ணிப்பாங்க. இதை கம்பேர் பண்ணுற போது உங்களுக்கே விஷயம் தெரியும் எதில் வந்து இன்கம் அதிகமாக இருக்குன்ட்டு.